வடிச்சு வச்ச சிலையை கரையாக அரிச்சது போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் இங்கே ஒரு நடிகையினுடைய வாழ்க்கை கதையும் அமைஞ்சிருக்கு கரையான் துவங்க காரணமானவர் யார் அப்படின்றதுனா அவங்க கூட இருந்த ஒருத்தர் தானா அந்த நடிகை யார் யார் அப்படி அவங்களுக்கு அந்தளவுக்கு துரோகம் பண்ணதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தென்னிந்திய சினிமா உலகில் எழுபதுகளில் தொடங்கி இரண்டாயிரம் வரை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான நடிகையாக திகழ்ந்தவங்க அவங்க தான் ஸ்ரீவித்யா பிரபலமான கன்னட இசை பாடகி எம்எல் வசந்தகுமாரியினுடைய மகள் பதிமூன்று வயதில் நடிக்க வந்தவங்க ஸ்ரீவித்யா சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த திருச்செல்வர் என்ற படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க சிவாஜி ரஜினி கமல் ஜெய்சங்கர் விஜயகுமார் உள்பட முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்தவங்க அது அதோடு ரஜினியின் முதல் ஹீரோயினி ஸ்ரீவித்யா வித்யா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ராகங்கள் படத்தில் ரஜினியின் மனைவியாக நடிச்சாங்க தென்னிந்திய மொழிகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க ஸ்ரீவித்யா தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மார்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நம்ம விட்டு பிரிஞ்சாங்க மேலும் ஸ்ரீவித்யா வித்யா மரணப்படுக்கையில் இருக்கும்போதே தனது சொத்துக்களை எல்லாமே ஏழை குழந்தைகளுக்கு எழுதிட்டாங்க ஆனால் நடிகை ஸ்ரீவித்யா எழுதி வைத்து எல்லா சொத்துகளும் ஏழை குழந்தைகளுக்கு போய் சேரலையா ஸ்ரீவித்யா அவர்கள் தமிழ் சினிமா துறையில் கொடி கட்டி பறந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏராளமான சோகங்களை தாங்கியிருக்காங்க அதோடு நடிகை ஸ்ரீவித்யாவினுடைய திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு அப்போது தான் ஸ்ரீவித்யா அவர்கள் வாழ்க்கையில் சறுக்கி விழ தொடங்கியிருக்காங்க பின்னர் இவர் விவாகரத்து பெற்று பிரிந்து பல காலமாக தனியாக வாழ்ந்து வந்திருக்காங்க பெற்றோர்கள் சொந்த உறவினர்கள் இல்லாமல் தனிமையில் அனாதை போல வாழ்ந்திருக்கிறாங்க ஸ்ரீவித்யா இப்படி அவர் பல கொடுமைகளை அனுபவித்து வந்தாலும் காலம் அவருக்கு கொடுத்த பரிசு புற்றுநோய் தொடர்ந்து ஸ்ரீவித்யா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இருந்தாங்க இந்த நிலையில் ஸ்ரீவித்யா தன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் புற்றுநோய்க்கு மருந்துவாக கூட முடியாமல் இருந்திருக்காங்க அதை அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் எழுதியிருக்காரு தற்போது இந்த அதிர்ச்சி தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீவித்யா அவர்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது பின் ஆபத்தான நிலையில் இவர் அவர் சிகிச்சை பெற்றார் சிகிச்சை பலன் அளிக்காமல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி மூன்று வயதில் இருந்தார் ஸ்ரீவித்யா தன் கடைசி கட்டத்தில் உடலில் கடும் வலியுடன் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதை ஸ்ரீவித்யாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் ஒரு பெண் தன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அவருக்கு வழி நிவாரண மருந்துகள் வாங்கக்கூட வழி இல்லாமல் தவித்தார் அப்படின்னு மறைமுகமாக ஸ்ரீவித்யா அவர்களை குறித்து எழுதியிருக்காரு இந்த நிலையில் கணேஷ்குமார் சகோதரி உஷா மோகன் தாஸ்தான் தான் கிருஷ்ணர் நாயரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை படுத்ததாகவும் கேரளா முன்னாள் அமைச்சரும் நடிகருமான கேபி பி கணேஷ்குமார் தான் ஸ்ரீவித்யாவுக்கு மருந்துகள் வாங்குவதை தடுத்ததாகவும் குற்றம் சாட்டி சொல்லியிருக்காங்க நடிகை ஸ்ரீவித்யா சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்தில் சென்று குடியேறிய பிறகு மலையாள சீரிகள் நடித்தாங்க அப்போது கேபி கே பி கணேஷ்குமார் அவருடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு ஸ்ரீவித்யாவிற்கு இசைப்பள்ளி தொடங்க வேண்டும் லட்சியம் இருந்துச்சா இதற்காக கணேஷ்குமார் குமார் ஒரு அறக்கட்டளை ஸ்ரீவித்யா தொடங்கியிருக்காங்க புற்றுநோய் கொடுமை உச்சக்கட்டத்தில் இருந்தபோது இந்த அறக்கட்டளிலிருந்து பணம் பெற்று தனக்கு மருந்து வாங்கி தருமாறு ஸ்ரீவித்யா கேட்டிருக்காங்க அதற்கு கணேஷ்குமார் மறுத்ததாக சொல்லப்படுது தற்போது இந்த தகவலை கிருஷ்ண வாழ்க்கை வரலாற்று புத்தகம் உறுதி செய்து சொந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் சொத்துக்களை இழந்து தனிமை விரக்தி என்று எல்லாவற்றையும் தான் நீ வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தான் தமிழகத்தின் ஒரு சிறந்த நடிகை மரணிச்சாங்க அப்படின்ற சோகம் எவ்வளோ பெரிய வேதனையானது அப்படின்றது உண்மையிலேயே கவலையை கொடுக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி எனத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்